சார், இப்போ ஆர்ஓ வாட்டர் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன சார்? ஓகேம்மா, இப்போ ஆர்ஓ வாட்டரில் என்ன நடக்குதுன்னா, ஒரு விஷயம் நடக்குது. அந்த டிடிஎஸ் இந்த உப்பு தன்மை வந்து அதிகமாக இருக்குது, 1000 இருக்குதுன்னு வச்சிங்களேன். ஆர்ஓ மிஷினில் ரெண்டாக பிரிஞ்சு உங்களுக்கு இந்த சைடு வந்து நல்ல தண்ணி டேங்க்கில் கிடைச்சிரும், 50-30 அது மாதிரி வரும். இங்கே வேஸ்ட் வாட்டர்னு ரெண்டாக பிரியும் உங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க சாலிட் வேஸ்டெல்லாம் அதில் போயிடும் உங்களுக்கு. அப்போ தண்ணியோட கேரக்டர் மாறிடுது. அதாவது கேரக்டர்னால் என்னங்க, நம்ம ஜிஎம்ஓ ஃபுட்டு, அதாவது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணுறோம். விதை இல்லாத கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது, விதை இல்லாத விஷயங்கள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி, தண்ணிக்கு விதை இருக்குங்க. தண்ணிக்கு விதை வந்து இந்த மினரல் கண்டென்ட்டு தான். அப்போ சீட்லெஸ் வாட்டர் நீங்கள் சாப்பிடக்கூடாது. சீடுனா என்னங்க, அந்த மெயினான அந்த காஸ்மிக் எனர்ஜி வந்து நமக்கு ஆப்டிமம் வேணும். அந்த 50 பதிலாக 150 இருக்கலாம். அந்த 150 வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓர்ப்புன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தோர்ப்பும் ஓர்ப்பும் கலந்த ஒரு இயற்கை சுவை வேணும். இது ரெண்டும் நோய் தீர்க்கும் குணம் இருக்குது. நீங்கள் ஒரு மலை தண்ணியை வந்து ஒரு 10 நீங்கள் ஒரு குளம் வெட்டி அதை வச்சு குடிச்சு பாருங்கள், அந்த இயற்கையான சுவை வரும். ஸோ இப்போ எங்கள்கிட்ட வர நோயாளிகளுக்கும் ஆரோக்கியத்தை விரும்புகிற அந்த ஒரு தேர்ஸ்ட் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ரிசல்ட் வருது. என்ன ரிசல்ட் வருது? நல்லா தூக்கம் வரும், ஸ்ட்ரெஸ்ஸு போகும். ஆர்ஓ குடிநீர் இதில் ஊற்றி குடிக்க சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ஆர்ஓ வாட்டரில் ட்ராபேக் என்னென்னா, அதோட ஹார்ட்னஸ் சுத்தமாக குறைஞ்சிரும். இப்போ பாருங்கள், லேப் ரிப்போர்ட் அனுப்புவது ஸ்லைடிங்கில் வரும் பாருங்கள். ஹார்ட்னஸ் சுத்தமாக குறைஞ்சிரும், டிடிஎஸும் சுத்தமாக குறைஞ்சிரும், ஹைலி அசிடிக்காக இருக்குது. இந்த மூணு காரணத்துக்கு தான் வந்து கவர்மெண்ட்டே வந்து இப்போ பசுமை தீர்ப்பாயத்தில் அதை சரி பண்ண சொல்கிறாங்க. பட் அதுக்குன்ட்டு நம்ம வந்து கெமிக்கல் சைடு பேஸ்டு சொல்யூஷனுக்கு போகக்கூடாதுங்க. அது கண்டிப்பாக நம்ம ஜீனை பாதிக்கும். ஸோ ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு வாட்ரு அது அப்படிங்கிறது என்னோடய கருத்துங்க. ஓகேங்க, இப்போ நம்ம எஸ்என்பி வெல்னஸ் வாட்டரில் தாது உப்புக்கள், மினரல்ஸ், ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ், அதில் அதோட மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ். இப்போ தண்ணிங்கும் போது அதில் வந்து குவாண்டம் சயின்ஸ் இருக்குங்கிறது தான் நம்மளோட டெக்னாலஜி. குவாண்டம்னா என்னங்க, அந்த குவாண்டத்துக்கு முன்னாடி ஏங்கிற வார்த்தையை சேருங்க, படிங்க. அக்குவாண்டம், அக்குவா அண்டம். அதாவது நம்ம முதல் உயிர் வந்து தண்ணி உற்பத்தியானதால் தான் நமக்கு தண்ணீருங்கிறது ஒரு பிரபஞ்சத்தில் ஒரு முக்கியமான சக்தி. திருக்குறளில் நம்ம திருவள்ளுவர் வந்து அழகாக சொல்லியிருக்கிறாங்க, இந்த தண்ணியில் என்ன வேணும் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து சில விஷயங்களுக்கு சொல்கிறேன். பஞ்சபூத சக்தி தேவை அப்படிங்கிறதுக்கு ஒரு குறள் நான் சொல்கிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அந்த குறள்லேருந்து நான் என்ன கண்டுபிடிக்கிறேன், ஏன்னா அது வந்து ஒரு முக்கியமான குறளாக நான் நினைக்கிறேன். முதல் குறளும் அதுதான், இந்த உலகத்தில் முதல்ல எதுன்னு கேட்டிங்கன்னா பகவன் அப்படிங்கிறாங்க. பகவன்னா என்னங்க, அதில் அவர் அண்டத்தை பற்றி சொல்கிறாங்க. அதாவது பகலவன் அப்படிங்கிற ஒரு, ஏன்னா உலக பொதுமறை அல்லவா, அந்த பகவன் அப்படிங்கிறது என்னென்னா பகலவன். பகலில் யாருங்க பிரபஞ்சத்தில் பெரிய ஆள், சூரியன் தாங்க. பகல் அவன் அப்படிங்கிறாங்க, பகவான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ இந்த பகவன் அப்படின்னா பகலவன், சூரியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சூரியன் தான் நமக்கு இந்த பிரபஞ்சத்தில் முதற்றே உலகு அப்படிங்கிறாங்க. இப்போ சூரிய குடும்பத்தில் அது ஒரு ஹைட்ரஜன் கேஸுங்கிறது இன்றைக்கி சயின்ஸில், மாடர்ன் சயின்ஸில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த சூரிய குடும்பத்துலேருந்து ஒரு தீ பிளம்பு தானே அது, அந்த இதுலேருந்து இந்த பூமி உருவானது அப்படின்னு சயின்ஸில் இருக்குது. அந்த சயின்ஸில் பூமி வந்து குளிர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்குது, சூரியனை சுற்றிட்டே இருக்கும்போது குளிர்ந்து அந்த காற்றுக்கப்புறம் ஒரு நீர் உருவாகுது. அப்போ அந்த சூரியனில் இருக்கக்கூடிய அந்த தீங்கிற அந்த விஷயம் இந்த தண்ணிக்குள்ளே வேணும் அப்படிங்கிறது தான் இந்த இது. இப்போ நம்ம அந்த பொதுவாக அந்த தண்ணியில் தீர்த்தம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அந்த தீர் அப்படின்னா தீ, அந்த வெப்பம் தேவைங்க. அப்போ அந்த வெப்பத்தை உருவாக்குற மினரல்ஸ் நமக்கு இந்த டெக்னாலஜியில் கிடைக்குது. இது மினரல்ஸ் வந்து இப்போ நம்ம எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா எஸ்என்பி குடிநீரில்
ஸோ எவ்வளோ பாயிண்ட் இருக்குது? 83 இருக்குங்க. இப்போ இதை ஃபீடிங் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு இந்த வாட்டர் தான் ஃபீட் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டில் வாட்டர், கன்வெர்ட் ஆகி 84 வருது. இதில் 4 நாள் இந்த தண்ணி இருந்தாலும் கூட 150 மேலே தாண்டாது. இதுதான் என்னோடய இன்னோவேஷன், இந்த பேட்டன்ட் அதுக்கு தான் வாங்கியிருக்கிறோம். அதே சமயம் மற்ற அந்த நான் சொன்ன அந்த வெப்பசக்தி இதில் இருக்கிறதுனால தான் அந்த ஜீரகம் பார்த்தீங்களா, ஜீரகம் எசன்ஸ் இறங்குது உடனே, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இறங்குது. இதில் வெப்பம் கிடையாது, ஃபேர் இன்ஃப்ராரெட்டாக இருக்குது. அதாவது அயனைன்ஸும் இருக்குது, ஃபேர் இன்ஃப்ராரெட்டும் இருக்குது. அதே சமயம் அமிலக்காரத்தன்மையில் அமிலத்தன்மை இதில் இருந்தது, இதில் சுத்தமாக காரத்தன்மையான மினரல்ஸாக மாறிடுச்சு. இந்த காரத்தன்மைன்னு பார்க்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8.5 தாங்க இருக்குது. இப்போ மிச்சம் வந்து கார பிஹெச் வேல்யூ சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 to 14 அப்படின்னா 8.5 கணக்கு போடுங்க, கிட்டத்தட்ட 65% தான் இதில் வந்து உங்களுக்கு காரத்தன்மை இருக்குது. மிச்சம் 35 அமிலத்தன்மை இருக்குது. இது 100% காரத்தன்மைன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? அதே மாதிரி தான் இந்த குடிநீரில் 6.5 இருக்குது அப்படின்னா மிச்சம் 14 எவ்வளோ சார்ட்டில் கழிச்சிங்கன்னா 7.5 வந்து உங்களுக்கு இதில் காரத்தன்மை இல்லை, 6.5 அமிலத்தன்மை இருக்குது. இப்போ இதில் அமிலத்தன்மை அதிகமாக இருக்குது, இதில் காரத்தன்மை அதிகமாக இருக்கும் இல்லையா. முழுக்க முழுக்க இது 100% ஆல்கலைன் வாட்டர் கிடையாதுங்க. அந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கணும். அது எல்லாமே இது வந்து ஃபுல்லி ஆல்கலைன்னு சொல்ல முடியாது. அது வந்து நமக்கு தேவையான அளவு இதில் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸும் ஜென்ரேட் ஆகிருக்கிறதுனால நமக்கு ஹெல்த்தை கொடுக்குதுங்கிறது தான் இதோட இந்த இன்னோவேஷனே. இந்த அமிலக்காரத்தன்மையில் நிறைய சூட்சும சக்திகள் இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் சுண்ணாமல் இருந்ததுன்னா கூட ஒரு துளி போட்டிங்கன்னா அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்கலைனாக வந்துடும். பட் ஆனால் இந்த மினரல்ஸ் வந்து சுண்ணாம்பு போட்டோன்னு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா 1000-2000 அந்த மாதிரி ஹையஸ்ட்டு மினரல்ஸ் வந்து அதிகமாகிடும். ஆல்கலைன் கிடச்சிருது சுண்ணாம்பு தண்ணி, ஆனால் ஆல்கலைன் அதிகமாகிடும், அது மினரல்ஸ் தாது உப்புகள் அதிகமாகிடும். அதை தொடர்ந்து குடித்தா நமக்கு சூடு. அதுதான் இங்கே விஷயம். இப்போ வீட்டிலலாம் அந்த காலத்தில் வெள்ளை சுண்ணாம்பு அடிப்பாங்க, இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் கொப்பளம் வந்துடும் உங்களுக்கு, ஏன்னா அது சூடு அது உங்களுக்கு. ஸோ இதுதாங்க இந்த விஷயம். தாது உப்புக்கள் வந்து மிதமாக இருக்கணும், அதிகமாகவும் இருக்கக்கூடாது. டயபெட்டிஸில் சொல்லுவாங்க இல்லையா 150-100 ஓகே, ஆனால் எபவ் 150-200-250லாம் நமக்கு தொந்தரவு உண்டு பண்ணுவோம். ரத்தத்தில் அந்த குளுக்கோஸோட அளவு அதிகமாக இருந்தால் அதேமாதிரி லோ குளுக்கோஸ் அதுவும் வந்து நமக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வந்து இதுதான். இப்போ ஆல்கலைன் நீங்கள் எப்படி வேணாலும் ஜென்ரேட் பண்ணிடலாம், பட் எந்த வேலையில் இயற்கையான இந்த ஸ்டோன் டெக்னாலஜினா நமக்கு குடிக்கும் போதும் இயற்கையாக இருக்குது, மினரல்ஸும் நமக்கு அப்டியமாக ஜென்ரேட் ஆகுதுங்கிறது தான் இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இது இப்போ இது அனுபவித்தா தாங்க இது தெரியும். நான் அனுபவிச்சிட்ருக்கோம், நீங்களும் அனுபவிக்க தயாராகிக்கங்க. நன்றி.